நமச்சிவாய் வாழ்க, அதந்தாள் வாழ்க. இமை பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்க அதந்தாள் வாழ்க. சரி, இன்றைக்கு போன வாரத்தினுடைய தொடக்கமாக, அதாவது அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மாறுபட்ட பார்வையில் நாம் வந்து புலம் என்பது தமிழர் கண்ட ஒரு மாபெரும் அறிவியல் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டே வரும். மீண்டும் சில கருத்துக்களை மறு ஆய்வு செய்வோம். எதற்காக அப்படின்றத காரணத்தோடு சொல்றேன். ஒன்று, தமிழர்கள் இப்படியே செய்து கொண்டே போகும் பொழுது நமக்கு என்ன புரிந்து கொண்டே இதெல்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள், அதாவது புலம் என்பது என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது, இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற கேள்விகள் நம்ம உள்ளத்திலே வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம்ன்றத ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை முன்பு சொல்லிட்டு பிறகு இன்றைய பாடத்தினுடைய ஆழத்திற்கு நம்ம போவோம். என்ன அப்படின்னா, தமிழர்களுக்கு மறைகள், அதாவது புனித மறைகள் அப்படின்னு நம்ம பேசப்படுற புனித மறைகள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எல்லோரும் வந்து என்ன செய்வாங்க, எதையாவது ஒரு புத்தகத்தை ஏதாவது ஒரு நூல் எடுத்து இதுதான் அப்படின்றத, இன்னைக்கு பல சமயங்கள் நூலின் அடிப்படையில தான் அவங்களுடைய சமயத்தையே பார்க்கிற அந்த முயற்சிகள் இருக்கின்றது. ஆனா தமிழர்கள் வாழ்வியல் அப்படி கிடையாது. தமிழர்களுடைய சிந்தனை வாழ்வியல் முறை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகையே முதல்ல அவங்க மறையாக மாற்றினார்கள். மறை அப்படின்றது ஒரு நூலாக மாற்றினார்கள். அது ஆரம்பத்திலிருந்து நான் வலியுறுத்திக்கிட்டே வர ஒரு விஷயம். இப்போ இதற்கு இந்த நூல் என்பது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ கல்லாதவனுக்கும் கற்றவனுக்கும், நூல்களை படிப்பவன் தான் வந்து கற்றவன் என்பது நம்மளுடைய இலக்கணம் கிடையாது. நூல்களை கற்றவன் தான் கற்றவன்ற அந்த இலக்கணம் கிடையாது. ஏன்னா திருவள்ளுவரோ அறிவுடையவனுக்கு இலக்கணம் கொடுக்கும் பொழுது நூல்களை படித்தவன் தான் கற்றவன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றாரு அப்படின்றது, ஆவது அறிவான் அப்படின்றதுதான் சொல்லித்தர. ஆவது அறிவான், ஆவது அறிவார் அறிவுடையார், ஆக்திலா கல்லாத, அவ்வளவுதான். அறிவில்லார், அறிவில்லாதவங்க யாருன்னா அது இல்லாதவங்க. அப்போ ஒரு அழகான பகுப்பு முறைகள், நுண்மான் நுழைப்புடம் இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, அறிவை எப்படி வகைப்படுத்துகின்றார்கள் என்பது பார்க்கும் பொழுது, நம்மை நூலின் உள்ளே நுழைக்கவில்லை. ஒரு அறிவு அப்படின்ற அந்த கருத்தை வந்து ஒரு மனிதனுக்கோ ஒரு நூலுக்கோ நம்மை அடிமைப்படுத்தவில்லை. அதனாலதான் எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்பினும் அப்படின்னு சொல்லி அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யாராக இருந்தாலும் நமக்கு அது முக்கியமல்ல, மெய்ப்பொருள் தான் நம்மளுடைய தேடல் மெய்ப்பொருள் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். அதே பொருளை அதே கருத்தை தான் எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்ப நம்ம வந்து அறிவு அடிமையாக்க இங்க கிடையவே கிடையாது. எந்த நூலுக்கும் நாம் அடிமைகள் கிடையாது. முதல்ல அத ஒரு பெரிய புரட்சி, ஒரு வாழ்வியல்ல ஒரு பெரும் புரட்சி என்னன்னா, நூலுக்கு அடிமை கிடையாது நம்ம. இன்னைக்கு என்னன்னா எல்லாமே நான் அதாவது ஒரு சட்டங்கள் ஏற்றப்பட்டு அந்த சட்டங்களுக்கு ஏற்பதான் நீ இருக்கணும் அப்படின்ற கருத்துக்கு இல்லை. நம்ம எப்படி வாழ சொல்றாங்கன்னா, வாழ்வதற்கே ஒரு தனி இலக்கணத்தை நீ உருவாக்கு அப்படின்ற கருத்தை தான் நம்ம உள்ளத்துல விதைக்கிறாங்க ஆரம்பத்துல. ஏன்னா மெய்யறிவு உள்ளே இருக்கின்றது, அந்த மெய்யறிவை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நாலு பேர் முடிவெடுத்து இதுதான் அப்படின்ற வாழ்க்கையை நீ ஏற்று இதுதான் வந்து மெய்யறிவு அப்படின்னு சொல்வதற்கு இங்க இல்லை. நாலு பேர் உருவாக்கிய அந்த அறிவை நீ ஏற்க வேண்டிய கட்டாயம் அங்கல்ல. மெய்யறிவு என்பது உன் உள்ளத்திலே இருக்கின்றது, அதை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ற கருத்து தான் இங்க ஒரு மாறுபட்ட சிந்தனையை கொண்டு வருது. அப்போ நம்மளுடைய இந்த தேடல்ல நம்மளுடைய வாழ்வியல் புனித நூல்கள் என்பது என்ன அப்படின்றத பார்வையை மாற்றி, நமது முன்னோர்கள் முன்பில் இருந்து இன்னைக்கு என்னன்னா அதை அப்படியே மாற்றிட்டாங்க. இந்த கலா இந்த பண்பாட்டையே அப்படியே மாற்றி ஒரு நூலுக்கு அடிமை, உன்னுடைய நூல் என்ன வேதங்கள் அப்படின்னு. வேதங்கள்னு அவங்க சொன்னதுல பொருளை புரிந்து கொள்ளலை. இவங்க என்ன பொருள்னா, இது அதுக்கு தான் நீ கட்டுப்படணும் அப்படின்றது. கட்டுப்படுவதல்ல, உண்மைக்கு தான் கட்டுப்படணும். மெய்யறிவு தான் அங்கே உண்மை, உண்மைக்கு தான் கட்டுப்படணும். அதுதான் உண்மையான அந்த அறிவியினுடைய விளைவாக்கும்.
அப்போ இங்க நூலுக்கு அப்படிங்கற அந்த கருத்தை நாம வந்து மாற்றி உலகே நூலாக உலகே ஒரு மறையாக இப்பொழுது அந்த உலகின் உள்ளே போய் இப்ப என்ன பார்க்கறோம்னா புலமே மறையாக அப்படிங்கற பார்வைக்கு வந்துட்டோம் ஏன்னா முத உலகுனா கண்ணுல பார்க்க முடியும் அந்த உலகு வைத்திருக்கும் இன்னொரு உண்மையான இன்னொரு ஆழமான ஒரு பதிவு என்னன்னா புலம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் புலம் என்பது ஃபீல்டு அப்படின்றத முதல்ல இருந்து சொல்லிட்டு வர அந்த புலம் என்ற சிந்தனை எவ்வளவு ஆழம் அப்படின்றது தான் இங்க ரொம்ப நம்ம வந்து அதை அப்படியே சீர்தூக்கி பார்க்காமலே போயிட்டோம் அப்ப இந்த அறிவை வந்து நமது முன்னோர்கள் மிக மிக ஆழமாக வகுத்து அப்படியே விரிவாக்கம் செய்து கொண்டே இருந்திருக்காங்க இப்ப என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புல அறிவியலை போன முறை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன் போன முறை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழர் தெய்வ வடிவங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டோம் ஒரு தனி மனித கற்பனையா நிச்சயமாக இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா புலம் என்பது உண்மை ஆனா உன் கண்களுக்கு அது தெரியாத வரை அது மறையாகத்தான் இருக்கும் அப்ப அது மறை அப்படின்ற பொருள் அங்க இருக்கு அந்த மறையை நீ என்ன செய்யணும் மறை நீக்கினா அங்கே உனக்கு உண்மைகள் வெளிப்படும் அப்படின்னு அப்ப இந்த தெளிவை நம்ம முன்னோர்கள் அன்பே முன்பே வந்து சரியாக வகுத்து விட்டனர் அடுத்தது தனி மனிதனுடைய அந்த பார்வையில இருந்து இன்னும் ஆழமாக நம்ம போகும் பொழுது கற்பனை அப்ப தெய்வங்கள் மனிதர்களால் கற்பிக்கப்பட்டனவா அப்படின்ற ஒரு கேள்வி அது மனிதர்களால் அது கற்பிக்கப்பட்ட மனித உருவங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் நம்ம பார்ப்போம் ஏன்னா நிச்சயமாக அங்கே நமக்கு தெளிவான ஒரு பார்வை எங்கே ஏற்படுகின்றது அப்படின்னா அது புலங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம் தெளிவான புலங்கள் ஏன்னா இப்ப பார்க்கும் பொழுதுதான் இந்த புலங்கள் தான் இன்னொரு வடிவை வைத்திருக்கின்றது அப்படின்ற கருத்தையும் நம்ம ஆழமா இங்க பதிவு செஞ்சோம் அதையும் பார்த்து இன்னொரு கருத்தையும் நம்ம பதிவு பண்ணணும் அந்த பதிவுல என்ன நுட்பமான பதிவு அப்படின்னு பண்ணும்போது இங்கே சிறு தெய்வங்களை பற்றிய கருத்தையும் நம்ம முன் வைத்தோம் அது இன்னும் முழுமையாக்கப்படலை இன்னும் முழுமையாக்கப்படலை இது எப்படி அப்படின்றது சில உதாரணங்களோட தென்புலம் அப்படின்ற கருத்தெல்லாம் பேசுறேன் இன்னைக்கு அது அதனுடைய சில ஒரு ஆழமான விரிவாக்கத்தை பார்ப்போம் இது என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்த்துவோம் பிறகு ஏன்னா இது இன்னும் ஆழப்படுத்த வேண்டிய இது ஒரு தனி பாடம் இப்போ அதை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம போக போறதில்ல இது என்ன அப்படின்றது இப்போ குல தெய்வங்கள் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இது சிறுமை பெருமை அப்படின்ற அந்த பெரியது சிறியது அப்படின்ற அந்த கருத்துக்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்ற அந்த கருத்துல நம்ம பார்க்கும் பொழுது புலங்கள் வேறுபடுகின்றன என்பதை கருத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அப்ப பெரும்புலங்கள் சிறு புலங்கள் என்பது நிச்சயமாக உண்டு அது நமக்கு உறுதியாக புரிகின்றது பெரும்புலங்கள் சிறு புலங்கள் அப்படின்றத நம்மளால உங்களுக்கு புலம்னா புரியுதுல புலம்னா ஃபீல்டு இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி அது ஒரு ஃபீல்டு அது புலம் அதுதான் புலம்னு தமிழ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த கருத்தை மீண்டும் இது வந்து ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியது அதுல ஒரு கருத்தை நீங்க அங்க பார்க்கலாம் அந்த கீழே திருநாவுக்கரசர் சொன்னதையே நான் அங்க போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது சில விஷயங்களை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான இது ஏன்னா நிச்சயமா வந்து சிறு தெய்வங்களோ குல தெய்வங்களையோ நாம வந்து என்ன செய்யணும் அங்க நான் அதுக்கு ஆழமான ஒரு விளக்கம் மீண்டும் இதுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை எப்படி புரிந்து கொள்வது இன்றைய சூழல்ல அதிகமாக இரண்டு குழுவினர் அதை வெறுக்கணும் ஒரு குழு வெறுக்கணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போறாங்க இன்னொரு குழு இதுதான் உண்மை அப்படின்னு பிடிச்சுக்கிட்டாங்க இப்ப சாதாரண மக்கள் இதுதான் பெரிய விஷயங்க இதுல வாழ்க்கையில ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது நமது முன்னோர்கள் இது அப்படியே ஒரு வலுவான ஒரு பிடி இருக்கு அதுல அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க இதுல ஒரு என்னமோ ஒரு ஆற்றல் இருக்கு இதுல என்னமோ ஒரு பெரிய உண்மை இருக்கு அப்படின்னு பிடிச்சுக்கிட்டாங்க அப்படியே நீக்க முடியாது இது நமக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல இது பல பண்பாட்டுல அப்படியே வெளிப்பட்டு நிக்குது சீனர்களாக இருக்கட்டும் மெக்சிகோல லத்தீன் அமெரிக்கா அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பழம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதுல பெரிய தொடர்பு இருக்கு இதுக்கு இதுல வந்து சுமேரிய காலங்கள்லயும் பார்க்கலாம் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சுமேரிய நகரம் மோஹஞ்சரோ அராப்பா எல்லாத்தையும் ஈஜிப்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது அப்படியே ஊடுருவி கிடக்கு பெரிய விஷயங்கள் இது இதை வந்து ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்னடா இது இவ்வளவு பெரிய பண்பாடுகள் உருவாகி இருக்கின்றது அந்த உருவாகி இருக்கின்றன அப்படிப்பட்ட பண்பாடுகள்ல
இதனை பற்றிய ஒரு பெரிய விளக்கங்களே இருக்கான, அதை பற்றி யாரும் வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க, அது இன்னொரு பக்கம் அது வேண்டான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இதையும் வந்து நம்ம வந்து கூர்ந்து ஆழமான ஒரு பதிவை பார்க்க வேண்டும். இங்கே நான் இந்த திருநாவுக்கரசர் சொன்ன அந்த இதையும் நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு போகணும்னு பார்க்குறேன். ஏன்னா இது எப்படி கொன்றாவா, அதாவது ஒரு முரண்படுகின்ற கருத்தாகவும் இருக்கின்ற மாதிரி தோன்றுகின்றது, ஆனால் அது முரண்பாடு இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துறேன். என்ன எப்படின்னா, சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப என்ன இது சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படின்ற கருத்துல சிறுதெய்வம் வேணாம்னு சொல்லிட்டாரா அப்படின்ற கேள்வியை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிறுதெய்வங்கள் வேண்டாம்னா நாவுக்கரசர் சொல்றாரு இல்ல, அவருடைய கருத்து சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முதல்ல சொல்றாரு. இதுல என்ன பொருள் வைத்து அவர் சொல்றாரு அப்படின்றத மாணிக்க வாசகர் திருவாசகர் இது மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் இவங்களெல்லாம் ஆழமா படிக்கணும். நிறைய சான்றுகள் இருக்கு, எடுத்து அப்படியே அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அதுக்கு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கணும். நான் அப்படியே எடுத்து எடுத்து சான்றுகளோட காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இப்போ இது முதல்ல இந்த கருத்தையும் உள்வாங்கிக்கணும். இவங்க சொல்றதுல இதைத்தான் பிடிச்சிக்கிறாங்க. சில பேர் இதை பிடிச்சா அப்ப இது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இதை தள்ளி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இதை நல்லா ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள், இந்த உண்மைகளை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுதான் தெளிவில்லாம இருக்காங்க. என்ன புரிந்து கொள்ளணும், எப்படி? ஏன்னா பெரும்புலம் இருக்கு, சிறுபுலம் இருக்கு, நான் சிறுபுலத்திலேயே நின்றுவேனா இல்ல பெரும்புலத்துக்கும் நான் எட்டுவேனா அப்படின்ற கேள்வி வருது. சிறுபுலத்தையே தெரிந்து கொண்டு இதுதான் உண்மை, இப்படிதான் இருக்கணும், இப்படியே வாழ்ந்து முடிச்சிருவோமா? இல்ல, வாழ்ந்து போகின்ற அந்த தேடல்கள் ஆழமாகப்பட வேண்டும், மேலோங்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து நம்மகிட்ட இல்லாம போயிடக்கூடாது. என்றைக்குமே வந்து மேல் நோக்கி போக வேண்டும் அப்படின்றது. ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இது போதுமாப்பா அப்படின்னு இதோட வாழ்ந்து நீ முடிக்க கூடாது. இது இல்ல, நமக்கு நிறைய இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்கு. நீ கண்டது இவ்வளவுதான். அப்போ அதே மாதிரிதான் நிறைய உண்மைகளை நீ பார்க்க வேண்டும். புலங்கள்ல சிறு புலத்தோடு உன்னுடைய மனநிறைவை பூர்த்தி செய்து கொள்ளாதே அப்படின்றதுதான் முதல் கருத்து. இப்பக்கு நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிறு புலத்துல அப்படின்னா சிறு புலத்திலேயே நீ அப்படியே ஊறி அப்படியே இருந்துடாது. சிறு புலம் உனக்கு அந்த உண்மையினுடைய விளக்கத்தையும் ஆழத்தையும் காண செய்யும். நல்லா சொல்லிடுறேன், இது காண செய்யும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து இது நாவுக்கரசர் அப்படி சொல்லலையே அப்படின்னு, நிச்சயமா காண செய்யும். நான் இதுக்கு வந்து ஒரு பாடலையும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா இது இப்பைக்கு இந்த பாடலையும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு போட உங்களுக்கு தெரியும். இதுல என்ன பாடல் அப்படின்னா, இப்ப மாணிக்க வாசகர் இதை ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. நான் இதை ஆழமா நான் வலியுறுத்தி சொல்லிட்டு போறேன். மாணிக்க வாசகர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நாட்டு தேவரும் நாடாரும் பொருளே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இதுல ரொம்ப ஒரு இறைவனை தேடும் பொழுது நாட்டு தேவரும் நாடாரும் பொருளே அப்படின்னா என்னன்னா, தேவர்களும் நாடத்தகுந்தவர்கள் அப்படின்ற கருத்தை இங்க நல்லா சொல்றாங்க. நாடக்கூடாதுன்னு சொல்லல, அவர்களும் முடியும், தேட வேண்டும், தேடப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிறு தெய்வ சிந்தனைகளும் இதையும் வேண்டாம் நான் உடனே தூக்கி எரிஞ்சு போகல. அவங்களுக்கு தெரியும் இதுல என்ன நடக்கும், எவ்வளவு தூரம் நீ புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. நான் இதை வந்து எதற்காக இப்ப இது முன்பே பதிவு பண்ணிடுறேன் அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னொரு பெரும்புலம் இருக்கின்றது அப்படின்ற அந்த கருத்தை அவங்க வலியுறுத்திட்டு போறதை நம்ம இங்க பார்க்கலாம். இந்த பாடலே ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலே ரொம்ப அழகான பாடல். ஆட்டு தேவர் தான் விதியொழிய தன்பால் ஐயனே என்றும் அருள் வழி இருப்பேன், ஐயனே என்றும் அருள் வழி இருப்பேன், நாட்டு தேவரும் நாடரும் பொருளே. நாட தகுந்த பொருள் தான், தேவர்களும் நாட தகுந்த பொருள். ஆனா நாதனே உனை பிரிவுரா அருளை அப்படின்னு இன்னொரு அருள் நிலை இருக்கின்றது. அது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இப்படி தெரிந்து கொண்டா நீங்க முதல்ல இந்த அறிவு அளவு புரிஞ்சுங்க. இப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, நீ எது வரைக்கும் உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் சொல்றேன் எனக்கு வந்து டிகிரி கிடைச்சா போதும் அப்படின்னு. சரி, டிகிரி கொடுத்தாச்சு, டிகிரி கிடைச்சிச்சுன்னா திருப்தி, இது போதும்பா நான் பெருசா எனக்கு கிடைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதோடயே திருப்தி அடைந்து விடுவதா? இல்ல மேலும் இருக்கு, இன்னும் நீ போகலாம், மாஸ்டர் பண்ணலாம், அதுக்கும் மேல உனக்கு முனைவர் அப்படின்ற மாதிரி இன்னும் பெரும்பெரும் நிலைகள் இருக்கு, நீ அதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி பார்க்கிற ஒரு எதுலயே அதுலயே திருப்தி காண்றது, எனக்கு இந்த பணம் சேர்ந்துருச்சு இது போதும்,
இந்த செல்வத்தோடைய நான் இருந்துடுறேன் அப்படின்ற கருத்தான், இல்லை இன்னும் அந்த தேடல்கள் பார்க்கும் பொழுது இல்லையே இந்த இது வந்து என்னை கிடைச்சிருச்சு கேட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ இதுக்கு மேலே நான் என்ன வேணும், அப்போ என்னுடைய தேடல் இன்னும் முடியலை, இன்னும் போகுது, இன்னும் உருப்படி மேலே போகுது, அது என்ன? அப்போ பயன்கள் கிடைக்கின்றன, ஆனால் அது என்னை முழுமை செய்யவில்லை, அந்த முழுமை இன்னும் முழுமை ஆகவில்லை. அந்த கருத்தை இங்க வந்து ஆழமா மாணிக்கவாசகர் பதிவு பண்றார். அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து சரியா உள்வாங்காததுனால பறந்து அதை அவர்களுடைய உள்ளார்ந்த அந்த நமது முன்னோர்களினுடைய அந்த இன்டென்ஷன் சொல்லக்கூடிய ஆழமான உள்ளுணர்வை வாங்கவே இல்லை. என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு எடுத்துக்கிறாங்க ஒரு கருத்தை அப்படியே பிடிச்சி முடிவு பண்ணி அதுலேயே முடிச்சு போட்டு அதுலேயே வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க, இப்படித்தான் இப்படித்தான் சொன்னாங்க அப்படின்னு. அப்ப ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னா, இங்கே இது இவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் மீண்டும் சொல்றேன், நமது தேடல், இந்த ஆகம தேடல் என்பது யார் யார் வாய் கேட்பினும், அதுதான் நல்லா உள்வாங்கிடுவோம், யார் யார் வாய் கேட்பினும், இவர் சொல்லிட்டாருப்பா அதனால நான் இவருக்கு அந்த வார்த்தையிலேயே அடிமையாகிறது இல்லை, யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை நீங்க ஒன்னால காண முடியாதா? உன்னால் அந்த உணர்வை பெற முடியும், அந்த ஆற்றல் உன்னுள்ளே இருக்கின்றது. இங்க என்ன சொல்லி தராங்கன்னா, நம்மளுடைய ஆகம வாழ்வியல் அணுகுமுறையில பார்க்கும் போது அங்கே எல் உணர்வை இயற்கையை தருகின்ற அந்த இயல்பாக நமக்கு உண்மைகளை உணர்த்தி கொண்டே இருக்கின்றது, அந்த உண்மையை உன்னால் உணர முடியும். அது இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னதுனால நான் இப்படி செய்யறேன் என்ற அந்த அறிவு வேண்டாம். நீ நன்றாக சிந்தித்து பார், நன்றாக ஆய்ந்து ஆய்வு செய்து பார், அதனுடைய உண்மைகள் உனக்கு தெளிவாகும். அது நன்றாக பார்க்கணும், ஒரு கோணங்களில் மட்டும் பார்த்துடக்கூடாது அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ஏன் இதை பதிவு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றத நீங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புலன் அப்படின்ற அறிவை முதல்ல சில உண்மைகளோட பார்த்துட்டு இதை இதில் அப்படி நின்றுச்சு பாருங்க சிறு தெய்வங்கள். அப்புறம் மீண்டும் இன்னொரு பதிவையும் பார்த்தோம், இந்த பதிவையும் முடிச்சிடுறேன். ஒரு சின்ன சுருக்கமான ஒரு விளக்கமாக அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், தமிழ் தெய்வ வடிவங்கள் வரலாற்று வடிவங்களா அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். போன வாரம் நம்மளால முழுமையா என்ன சொன்னோம், நிச்சயமாக தெய்வ வடிவங்கள் வரலாற்று வடிவங்கள் அல்ல, ஏன்னா அது புலங்கள். அப்போ புலங்கள் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம்னா, தமிழர் தெய்வ வடிவங்கள் வரலாற்று வடிவங்கள் அல்ல அப்படின்றத முதல்ல உறுதியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அவை மந்திர வடிவங்கள், அவை புலத்தில் ஏற்படும் புராண உருக்கள். நான் இப்போ புராணம் என்பதையும் அப்புறம் பிறகு இன்னும் ஆழமாக விளக்கிறேன், புராணம்னா என்பது என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். சரி, முதல்ல இந்த கருத்தை ஒட்டி இன்னைக்கு ஆழமான சில விஷயங்களை பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல என்ன நாம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, முன்பு சொன்ன மாதிரி ஒரு புலம் இருக்கின்றது அப்படின்னா, இது கொஞ்சம் விளங்குறதுக்கு அது நீங்க தெரியல, நீங்க சரியா அப்படியே கேட்டுகிட்டே வந்துட்டீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். இப்ப நான் முதல்ல இந்த எளிய கருத்தை சொல்லிட்டு மீன் ஆழமான கருத்துக்கு சொல்றேன். இப்போ பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் டிவைசஸ் இருக்கு சரியா, இப்போ அது எல்லாமே வந்து அந்த சக்தி அந்த எனர்ஜி எதுல வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அதனுடைய சக்தியின் வழி சரியா, அந்த மின்சக்தியின் வழி அங்கு உள்ள கருவிகள் இயங்குது. அப்போ அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதனுடைய மூல சக்தி எங்க வருது அப்படின்னா, அந்த மூல சக்தியினுடைய விளக்கம் தான் அவை மின்சக்தி 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 அப்படின்னு சொல்லிடலாம். இது புலம் நம்மளுடைய இப்ப பார்க்கும் போது அந்த புலத்துல அந்த இயக்கங்கள் அதில் இருக்கும் பொழுது அந்த மின்சக்தின்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கூட நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, அந்த பொருள் அதனுடைய செயல்பாடுகள் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கு சரியா. இப்போ நான் அதான் போன வாரம் அதை அழகாக சொன்னேன், அதாவது காற்றாடி இருக்கின்றது, இங்கே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி டெலிவிஷன் இருக்குது, இதை வந்து நம்ம ஏன் வந்து ஒரு மின் ஆனால் நிச்சயமாக மின் பொருள் அப்படின்னு சொல்லிடலாம், அது ஒரு மின் பொருள். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, மின் இயக்கத்தால் நடக்கக்கூடிய பொருள்கள், ஆனால் அதுக்குன்னு தனியாக இயங்கும் முறைகள் வேற, இது காற்று சுத்தம் காற்றாடி சுத்தம் இது பார்க்கிறது இப்படி தான் பார்த்தோம். ஆனால் அடிப்படையில் இதனுடைய மூலத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய ஆற்றலினுடைய புலம் எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா மின்சக்தின்னு சொன்னேன் இதுதான். அப்போ அதே மாதிரி தான் புலத்தில்
என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புலம் அப்படின்றத ஒரு அழகான விளக்கமா இப்படி சொன்னா இன்னும் ரொம்ப தெளிவா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ புத்தர், எத்தனை புத்தர் உங்களுக்கு தெரியும்? புத்தர்னா ஒருத்தர் தான் உங்களுக்கு தெரியும் கிடையாது. நீங்க புத்த மதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா புத்தர் என்பது நிறைய. புத்தர் என்பது புத்தர் வந்த பிறகுதான் புத்தம் வந்ததுன்னு கருத்து இல்லை, சமயம் வந்தது. ஆனா புத்தம்ன்ற அந்த நிர்வாண நிலை அது என்றென்றும் உள்ளது அப்படின்றத அவங்க முன்பே உணர்ந்துட்டாங்க. அதாவது அந்த புத்த நிலை என்பது ஒரு நிலை, அந்த குளம், அந்த குளத்துல நான் இருக்கிறேன். அப்போ புத்தர் என்பவன் யார் யார் அந்த குளத்தை தேடி அந்த இடத்துல இருந்துட்டான்னா அவன் புத்தன் ஆயிடுவான். அப்போ புத்தன் என்பவன் ஒருத்தர் கிடையாது, ஒருவர் கிடையாது. புத்தர் என்பது புத்தருக்கு முன்பே புத்தர் இருந்திருக்கிறாங்க. அதான் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். புத்தர் வந்து புத்த சமயத்தை பௌத்த சமயத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு. இதை பாருங்கப்பா, இப்படி இருக்கு, இந்த நிலையை எட்டுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது, இதுதான் பௌத்த சமயத்தினுடைய அந்த உயர்நிலை, அப்படி என்னென்ன அதனுடைய வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி காட்டினாரு. அப்ப புத்தம் என்பது அந்த புத்த நிலை அப்படின்றது என்னன்னா அது ஒரு ஸ்டேட். அந்த நிலையில போய் தன்னை வந்து ஒரு அந்த நிலையில் நிற்பது. இதைதான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கற்றளிகள் அப்படின்னு சொல்லுவோம். கற்றளிகள் அப்படின்னா அந்த ஒரு தளத்துல போய் நாம உட்கார்ந்ததோட அந்த தளத்தை கற்றுக்கொண்டு அதுலேயே நமக்கு அந்த அந்த புலம் அளிக்கின்றதை நாம பெறுவது. அந்த புலனினுடைய தன்மையை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நாம புத்தர்களாக இருக்கின்றோம். இதே தன்மையை தான் ஆசிவகத்தில் சமணர்கள், முதல்ல சமணர்கள் வரும். ஆசிவகம் எல்லாம் ஏறக்குறைய கிட்ட அது அதனுடைய பொருள் அதுதான். தவத்தினுடையவர்கள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா ஒரு நிலை அடைந்தவர்கள் அப்படின்னு, அருகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர்களை வந்து அருகர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சமணர்கள் அப்படின்றது நிறைய, அதுல வகைப்பாடுகள் நிறைய இருக்கு. ஆனா இப்ப பொதுவாக இப்ப பிரிச்சு இன்னொரு குழு வருகிறாங்க, இல்ல அது வேற அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இது இன்றைக்கு பேசி நம்மளுடைய தலைப்பு இங்க கிடையாது. இது ரொம்ப ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஆசிவகம் அப்படின்ற ஒரு பெரும் பகுதி. இங்க வந்து சமணர்கள் அப்படின்றது, அமணர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, சார்வாகர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, திகம்பரர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஏ பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம், நிறைய போகுது அது உள்ளுக்கு. ஏன்னா அவங்கவுங்களுடைய ஒவ்வொருடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த கற்றளி நிலைகள், கற்று அழிக்கின்றது, கற்று அந்த புலம் நமக்கு அழிப்பது. இது நல்லா புரிஞ்சுங்க, இது கற்று அழிப்பது அப்படின்றது அழியில, கற்று அழியில, இது வந்து கற்று அழிப்பது. அந்த அந்த நிலையில புலத்தை நீ கற்றுக்கொண்ட அது வந்து உனக்கு கொடுக்கும், அந்த புலத்தினுடைய தன்மையை நீ பெறுகின்றாய் அப்படின்ற அந்த பொருள், அதான் கற்றளி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து புது அழகான வார்த்தை. இது வந்து டாக்டர் லோகநாதன் அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு அந்த வார்த்தையை அளிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையா இருக்க சொல்லா இருக்கு அப்படின்னு கலைச்சொல். அப்போ இந்த கற்றளி அப்படின்ற அந்த கருத்து, அப்போ புலத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த புலத்தில் நாம் வந்து பெறுகின்ற அந்த நிலை, அந்த புலத்தின் உள்ளே நுழையும் போது. இப்போ இதுல நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் முதல்ல வலியுறுத்தி சொல்றேன். புலம் என்பது போன முறை நான் சொன்ன மாதிரி, அப்போ இங்க என்ன தப்பு நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து தமிழர்களினுடைய மத்தியில அந்த அறிவு போராட்டங்கள்ல எங்க வருது அப்படின்னா இவர் யார் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் மனிதர்களாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆக்குறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ ஆசிவகம் அப்படின்ற இது நான் ஏன்னா மற்றவர்கள் பேச வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ மகாவீரர் இருக்கிறார், மகாவீரர் வந்து ஒரு நிலை அடைந்தவர், அவர் அருகர் நிலை அப்படின்ற மாதிரியோ இல்லை ஒரு நிலை அப்படின்ற மாதிரி அவங்க நிலையில அவங்கள பார்க்கும்போது அது அருக நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு நிலை தராங்க. நமக்கு இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதை தான் நான் சொல்றேன். அதனால நான் அவங்களுடைய இது உள்ளுக்கு நான் அதிகமா உள்ள நுழைய விரும்பல. அதை வேறு கண்ணோட்டத்துல நம்ம உள்ள எடுத்துட்டு வரும்போது, ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழர்களை வந்து வேறு கண்ணோட்டத்துக்கு ஒரு திசை திருப்பம் நடந்து போயிட்டே இருக்காது. நிறைய உள்ள வந்துட்டாங்க, இது இப்படி இதுதான் தமிழர்கள், இதுதான் தமிழர்கள் அப்படின்ற மாதிரி எங்கேயோ காட்டி போயிட்டு இருக்கு. மீண்டும் சொல்றேன், தமிழர்களுடைய சமயம் வந்து ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமயம் என்பது இயற்கையை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றி உலகத்தை மறையாக மாற்றியவர்கள் தான் தமிழர்கள்.
இதை தமிழர்கள் அவரை எங்க வேணாலும் எதுல வேணாலும் போட்டு பார்க்கலாம், எந்த சமயத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர்கள் வாழ்வியலை இந்த கேள்வியை மூலமாக வைத்து எதற்காக இந்த புலம் அப்படின்றது. இப்போ நன்றாக பார்க்க வேண்டிய ஒரு உண்மையை நான் உங்களுக்கு முதல்ல இதுல சொல்லி தரேன். இதுல இன்னைக்கு வந்து இந்த இதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சில தெளிவுகள் அங்க பார்க்கப்படும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப போன முறை நான் வந்து இந்த புலங்களை பற்றி பேசும் பொழுது இந்த புலங்கள்ல ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அதாவது இப்ப நம்ம முதல்ல ஒரு ஆங்கிலேயர்களுடைய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் உள்ள போவோம். அப்ப அங்கிருந்து உள்ள போகும் பொழுது நமக்கு இந்த அறிவை இப்படி பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குவாண்டம் மெக்கானிக், அதாவது சரி குவாண்டம் மெக்கானிக்ஸ் வச்சு விளக்குறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதாவது ஷ்ரோடிங்கர் என்ன பண்ணாரு அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ல அவர் முதல் குவாண்டம் மெக்கானிக் தான் கொண்டு வந்தார். இந்த குவாண்டம் மெக்கானிக்னா என்னன்னு முதல் சொல்லிடுறேன். அதாவது இந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் வந்து நகரும் பொழுது அட்டாம்ஸ் அந்த உள்ளுக்கு இருக்கிற சார்ஜஸ் அதாவது மின்னூட்டம்னு சொல்றது, அந்த சார்ஜஸ் நகரும் பொழுது அது சில வடிவங்களை அந்த இதில் உருவாக்கும், ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது. அப்ப என்ன பார்த்தாங்க அப்படின்னா அந்த சார்ஜஸ் இருக்குல்ல அந்த மின்னூட்டம் பெற்ற அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இல்லை புரோட்டான்ஸ் அந்த மாதிரி, அது என்ன நடக்குதுன்னா வெவ்வேறு இடங்கள்ல அது நிற்கும், போய் ஒரு ஒரு வடிவத்தை உருவாக்குது. இப்போ கேள்வி என்னன்னா இது ஏன் இந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துல நிற்க கூடாது, அந்த பாசிபிலிட்டியை வந்து வேற வேற இடங்கள்ல அது நிற்பாடுது. ஏன் அந்த பாசிபிலிட்டியை அது கொண்டு வருது, அந்த மாதிரி வேற வேற பாசிபிலிட்டிஸ் கொண்டு வருது. அப்போ ஒரு கேள்வி வந்தது அவங்களுக்கு, ஏன் அது அந்த மாதிரி வெவ்வேறான பாசிபிலிட்டிஸை நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கு, அதை நம்ம எப்போதும் வந்து பார்க்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அது வேற வேற பாசிபிலிட்டிஸை கொடுத்துட்டே இருக்கு. இப்போ அவங்க உள்ள போகும்பொழுது அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை விளக்க முடியல, என்ன இது என்னமோ ஒன்று நடந்துட்டே இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அங்கே உள்ளுக்கு புரியவே இல்லையே, திடீர்னு பார்த்தா அது வேற வடிவில் உருவாகுது, இது வேற வடிவில் உருவாகுது, இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற அந்த கேள்வி அவங்க மனசுல ஆழமா வந்தது. அப்ப இந்த கேள்விக்கு வந்து பிறகுதான் அவங்க வந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கும் பொழுது டைரக்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சாருன்னா இல்ல அதுல என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அந்த சார்ஜஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னா அது ஒரு புலத்தின் உள்ளே இயங்குது அப்படின்றத, அந்த புலத்துல அது உள்ள நுழைஞ்சதோடைய அது வந்து வேற வேற நிலைகள்ல அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா அவர் ஒரு ரிலேட்டிவிட்டி எனர்ஜி அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல கொண்டு வந்தாரு. ரிலேட்டிவிட்டி எனர்ஜின்னு அங்க ஒண்ணு இருக்கு. அப்ப அது என்ன செய்யுது, அந்த புலத்தின் உள்ளே போனோட அந்த இயல்புக்கு ஏற்ப அது இயங்க ஆரம்பிச்சிருது. அதை புரிஞ்சுங்க, ஏன்னா இதன் அப்புறமா எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன், மனிதர்களுக்கு அது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் மாதிரி அது ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வந்து அந்த அந்த புலம், அந்த புலம் வந்ததோட அந்த புலத்தின் உள்ளே அது நுழையும் பொழுது அந்த புலத்துக்கு ஏற்ப அதுங்க இயங்குது அப்படின்னு. இது ஏன் நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு புலம், ஒரு புலத்தின் உள்ளே ஒன்று நுழையும் பொழுது நாம் எல்லாமே வந்து இப்ப எப்படி பார்க்கணும், இப்படி புரிஞ்சு கொண்டீங்கன்னா நமக்கு தெரியும் இது என்ன, நம்ம எப்படி இதை வந்து தெரிந்து புரிந்து கொள்வது அப்படின்னு. ஒரு புலத்தின் உள்ளே நாம் நுழையும் பொழுது நம்மளுடைய இயக்கம் அந்த புலத்தினுடைய கற்றளியாக இருக்குது, புரிஞ்சுதா, கற்று அழி. நீ எவ்வளவு சரியாக அந்த புலத்தை கற்றுக்கொள்கின்றாயோ அதற்கேற்ப உனக்கு அது அளிக்கப்படுகின்றது. அப்ப அத கொடுக்கப்படுகின்றது, அளிக்கப்படுன்னா மறைக்கப்படுறது இல்ல, கொடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த புலத்தினுடைய நுகர்வுகள், நுகர்வுன்னு நான் சொல்றேன், அதை பெறுவது நமக்கு அந்த புலத்துல இருக்கும் போது நமக்கு சில விஷயங்கள் மாற்றங்களை உருவாக்குகின்றது அப்படின்றது. அப்போ அந்த மாற்றங்களை பெறும் பொழுது நாம அந்த நிலையில அந்த கற்றலின் நிலைக்கு வந்துடும். இதைத்தான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு புத்த நிலை இல்ல சித்த நிலை அப்படின்னு. இப்ப ஒரு சித்தர்கள், நமக்கு ஒரு புலம் இருக்கு, சித்தனை புலம் என்பது ஒன்று உண்மை. அப்ப அந்த சித்த புலம் எட்டி விட்டாய் அப்படின்னும் பொழுது நீ அந்த புலத்தின் உள்ளே நுழைந்து உனக்கு அந்த இயக்கங்களை பெற்று விட்டாய் அப்படின்னு. அப்ப சித்தர்கள் என்ன ஒருவரா இருவரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சித்த புலம் எட்டியவர்கள் பலர், சித்த புலம் எட்டியவர்கள் பலர்.
அப்ப அந்த கருத்தை நம்ம முதல்ல உணர்ந்து கொண்ட பிறகு தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா தெய்வங்களை நாம புலமாக இங்க பார்த்து கொண்டிருக்கின்றது தெளிவு. இங்க உயிர்கள் அந்த புலத்தை எட்டும் பொழுது அந்த புலத்தினுடைய தன்மை அதுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு வரும் பொழுது நான் தான் அப்ப முருக புலம் இறங்கும் பொழுது அதான் அந்த புலங்களை தான் நமது முன்னோர்கள் ரொம்ப ஆழமாக அவங்க பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம அந்த புலங்களை பார்க்கல, அவர் முருகர் அப்படின்றத ஒரு ஒரு உருவமாகவே பார்த்துட்டோம், என்னம்மா மாதிரி நம்மளை எடுத்துக்கிட்டாங்க, அப்ப இவர் ஒரு முருகர் அப்படின்னு, அப்ப இவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஆயிடுவாரு. நிச்சயமா அந்த புலத்துல அவர் இருக்கும் பொழுது அவரு நம்ம அடையாளம் காணலாம், இவருக்கு ஒரு இயல்பு இருக்கு, இந்த இயல்புகளை அவர் வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு. ஆனா புலத்தின் வழி அவர் செயல்கள் அவருடைய இதெல்லாமே வந்து அந்த நிலையில வெளிப்படுது, அந்த தன்மைகளை வெளிப்படுத்துது. அந்த தன்மைகளை வெளிப்படுத்தும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்னு சொல்லக்கூடிய அந்த ஆழமான மூலக்கூறுகள் அவர்கிட்ட வெளிப்படுது. அப்ப அந்த மூலக்கூறுகள் வெளிப்படும் பொழுது இவர் முருகர், அப்ப தன்னை வந்து முருகனாக அடையாளம் காண்கின்ற அந்த வருகின்றது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் முருகர் அப்படின்றது ஒருவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பாக்குறாங்க. அப்போ முருகர் என்பவர் ஒருவர் கிடையாது, முருக புலம் எட்டியவர்கள் நிறைய, காலங்காலமா ஆண்டாண்டு காலமாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இது நான் நிறைய பிறகு நம்மளுடைய சுமேரிய ஆராய்ச்சிகளினுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு காட்டுறேன். எண்ணில் அடங்காதவர்கள் இங்க இருக்கின்றார்கள். மார்டு அது முருகு, மர்டுக் அப்படின்றவரே முருகன் தான். முர்டுக் அப்படின்றத அது அப்படி முர்டுக்னா முருகு உது, முர்டுக் உது முருகனின் உந்து தன்மையை பெற்றவன், உந்து தன்மையை பெற்று அவன் அந்த மாதிரி ஒரு அரசன் தன்னை வந்து அந்த மாதிரி வச்சிருப்பான், அந்த தன்மையை பெற்றவன். இது நான் ஏதோ வார்த்தைக்காக சொல்லி அமைக்கப்பட்டதில்லை, ஆராய்ச்சியினுடைய அழகான முடிவுகள். பிறகு நான் பார்க்கிறேன், ஏன்னா வேல் எப்படி வேலேந்தியவர்கள் அவர்கள்லாம் வேல் வழிபட்டவர்கள், வேல் வழிபாடு செஞ்சவர்கள், அந்த வேலுக்கு பேரே பேல். அப்புறமா இதில் பார்க்குற பாருங்க நிறைய கருத்துக்கள் இருக்கு. சுமேரியன் வந்து முழுக்க முழுக்க தமிழினுடைய வெளிப்பாடு தான். இப்போ என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு தமிழ சுமேரியன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெருமை உண்டு. எப்படி நான் வந்து என்னுடைய நான் வந்து குமரியனுடைய மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே இதை வந்து நான் சுமேரியனுடைய ஒரு வடிவாக்கம் ரெப்ளிகா அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு எனக்கும் அவங்களுக்கும் உண்டு. அதனுடைய ஆழமான பிரிவுகளை பிறகு நான் பதிவு பண்றேன், ஏன்னா இன்னைக்கு மிக ஆழமான பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கு. அவ்வளவு மாறாத உண்மைகளை நாம வச்சிருக்கோம், அவங்களுடைய உண்மைகளை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்படியே செயல்படுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் டாக்குமெண்ட், வேல் டாக்குமெண்ட், அதாவது நல்ல ஆவணம் செய்யப்பட்ட உண்மைகள். சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்கும்பொழுது தமிழர்களின் தெய்வ வடிவங்கள் வரலாற்று வடிவங்களா அப்படின்னா வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மனிதர்களை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணி, ஓ இவங்க வந்து இந்த மாதிரி இவர் தான் முருகருப்பா அப்படின்னு முடிவே பண்ணிடுறாங்க. முடிவு வந்து முருக புலம் கண்டவர்கள் அப்படின்றதுதான் பொருள், அதனுடைய பொருள். அப்போ இங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றத முதல்ல ஒன்னு ஆழமான ஒரு பதிவை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். எப்படி அந்த சார்ஜஸ் உள்ள நுழையும் பொழுது அந்த மின்னூட்ட சார்ஜ் அந்த புலத்துக்கு ஏற்ப அது செயல்பட ஆரம்பிக்குது, அந்த புலத்தினுடைய செயலுக்கு ஏற்ப பண்ணுது. இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா நம்மை இந்த மாதிரியான தெய்வ சக்திகள் உள்ளே புலங்கள், சக்திகள்னா தெய்வ புலங்கள் நம்ம உள்ளே வரும் பொழுது அதற்கேற்ப நம்மளுடைய செயல்கள் மாறுகின்றது. அந்த கற்றலை பெற்று இவன் மாறுகின்றான், இவன் அதனுடைய செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில வெளியே கொண்டு வரான். ஏன்னா அதுல இருந்து அவன் என்ன செய்யறான், அந்த குலத்தை தொட்டவன் அந்த குலத்தினுடைய சில தாக்கங்கள் இருக்கு. இதுதான் யூங் கண்டுபிடிச்சிட்டாரு. கால் யூங் என்ன பண்ணிட்டாருன்னா பாருங்க, இது தமிழர்களுடைய பெரும் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு அதனுடைய அறிவியல் உறுதிப்பாடு தான் கால் யூங் யூங் வந்து கண்டுபிடிச்சது. இதுதான் ஆக்கிடைப் அப்படின்னு சொன்னாரு. உள்ளே உன் உள்ளத்துல வந்து ஒரு யந்திரம் இருக்கு, அந்த யந்திரம் என்பது புலம், ஆழமான புலம். அந்த புலத்தை நாம வந்து எப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு கிராஃபிக் மாதிரி கொண்டு வருது. இப்போ இதை பாருங்கப்பா, மேக்னெட்டிக் ஃபீல் இப்படி தான் இருக்கும் உள்ளுக்கு அப்படின்னு, அந்தந்த இடத்துல ஒரு பவுண்டரி செட் பண்ணி இந்த பவுண்டரி உள்ளுக்கு இந்த மாதிரி மேக்னெட்டிக் புலம் அப்படி இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற அப்படின்னா ஒரு மேக்னெட்டை நான் எடுத்து அன்னைக்கு சொன்ன மாதிரி இங்கே உள்ள வச்சுட்டேன்னா எனக்கு இங்கே ஒரு புலம் வந்துடும், உங்கள் கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல இதே அப்படியே ஒரு தாளில் போட்டு இங்கே அப்படியே இதை கொட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன துகள்களை சின்ன
இரும்பு துகள்களை இங்க தொட்டி கொட்டி விட்டுனா இங்க ஒரு ஆச்சரியமான புலம் உருவாகிடுது. அப்ப இந்த புலத்தின் உள்ளே எனக்கு நான் நுழைஞ்சிட்டேன் பாருங்க, அந்த புலத்தினுடைய வடிவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த வடிவங்களை தான் இயந்திரங்கள்னு சொன்னாங்க. இயந்திரங்கள் என்ன, அந்த குளத்தின் உள்ளே இருக்கும் போது இந்த இயந்திரங்கள் இயங்குது அப்படின்னு. அப்ப உடனே பார்க்கலாம், ஆஹா, இவன் இந்த இயந்திரத்தின் புலத்தில் இயங்குகின்றான். அந்த இயந்திரங்கள் தான் மாடல்ஸ். இன்னைக்கு மாடல்னு நம்ம கத்துக்கிறோம், அதாவது ஃபார்முலர். நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஃபார்முலர் இயக்குது. இந்த ஃபார்முலர் உள்ள வரும்போது ஒவ்வொரு ஃபார்முலர் மாதிரி நம்ம அவங்க அழகா என்ன பிரிச்சுட்டாங்க, புலங்கள் இருக்கு, அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலர் மாதிரி அவ்வளவு நுட்பமா கண்டுபிடிச்சு புலங்கள் அப்படின்றத வரிசைப்படுத்திட்டாங்க. ஆழமா ஒவ்வொரு தெய்வங்களையும் புலங்களுக்கு ஏற்றிட்டாங்க. அந்த அதாவது புலங்களை தெய்வ வடிவுக்கு மாற்றிட்டாங்க. அதை டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம். நான் மீண்டும் சொல்றேன், அது ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு வடிவ புலத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் இப்படி புரிந்து கொள். ஆனா அங்கே அந்த வடிவத்தின் பின்னே இருக்கக்கூடியது புலம். அது நன்றாக அதுக்கு ரெண்டு வடிவம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு அல்ஜிப்ரா, இந்த அல்ஜிப்ரா தான் மந்திரங்கள், அதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் தான் இயந்திரங்கள். எவ்வளவு இன்னைக்குள்ள அறிவியலுக்கு மாறுபடாத கருத்து, மாறுபடாத கருத்து. அப்போ ஒவ்வொரு அந்த மந்திரங்களின் இன்னைக்கு அதை நிறைய உறுதிப்படுத்திட்டே வராங்க. அப்போ மந்திரங்களை நாம சொல்ல சொல்ல அது ஏன் இயந்திரங்கள் ஆகுது அப்படின்னா, மந்திரங்கள் இஸ் என்ன வாட் அப்படின்னு பார்த்தா அல்ஜிப்ரா. அப்ப அல்ஜிப்ராவை நீங்க அப்படியே எடுத்து எடுத்து அதை விரிவாக்கம் பண்ணீங்கன்னா அது ஜியோமெட்ரிக்கலா வரும், அப்படியே ஜியோமெட்ரிக் ஃபார்ம் ஆகுது. அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம காட்டிக்கிட்டே இருக்கலாம். இது அழகாக நமது முன்னோர்கள் செய்தார்கள். அப்போ இந்த கருத்தை வந்து நான் வந்து இப்ப சயின்டிபிக்கா தான் விளக்கிட்டு இருக்கேன். இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை உள்ள புகுத்தி இதை ஒவ்வொன்றையும் பிரித்து எடுத்தார்கள் என்பதுதான் ரொம்ப நுட்பமான கருத்து. அப்போ இங்க வந்து நான் சொன்ன மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பதான் உயிர் உள்ள நுழைய போறேன். இந்த உயிருக்கு இன்னைக்குள்ள மூன்று கருத்துக்களை நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்பதான் உயிரை பற்றி சிந்திக்கணும். அப்புறம் பிறகு இங்க இறைவனுடைய இறைவன்னா யார், உயிர்னா என்ன அப்படின்றத முதல் புரிந்து கொள்ளணும். முதல்ல புலங்களை ரெண்டு புலங்களாக பிரிக்கிறேன். முதல்ல புலங்களை ரெண்டு புலங்களாக தான் மீனா ரெண்டு புலங்கள் பெரிய நிலையில. இதுதான் வந்து ஆழமான பதிவாக இருக்கும். ஒன்று அணுப்புலம், இன்னொன்னு சம்பு புலம். ரெண்டு புலத்தை பிரிக்கிறது அணுப்புலம் சம்பு புலம். அணுப்புலம்னா என்ன, சம்பு புலம்னா என்ன அப்படின்றத முதல் புரிஞ்சுக்குவோம். சம்புனா என்றைக்குமே இருப்பது, அதனாலதான் சம்போ சிவ சம்போ அப்படின்லாம் சொல்றது. சம்புனா என்றைக்குமே இருக்கக்கூடிய பெரும் புலம், அது அழியா பொருள், என்றைக்குமே இருக்கக்கூடிய புலம். அந்த அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனாதி நிலை, அனாதி. அந்த அனாதி பொருள் அது என்றுமே அழிக்கப்பட முடியாத புலம், என்றுமே உள்ள புலம், அதுக்கு பேர் சம்பு புலம். இந்த சம்பு புல இயக்கம் தான் சுப்ரீம் பீ. இந்த சம்பு புலம் என்பது என்றென்றும் இருக்கக்கூடிய புலம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அவதான் சுப்ரீம் பீ. இந்த சம்பு புலமாக நான் புலம்ன்றத அப்புறம் பிறகு இது எப்படி அதுல உயிர் சக்தி அந்த அருட்சக்தி எல்லாமே இதைத்தான் அருட்சக்தியாக நம்ம பார்க்கணும். அப்போ மீண்டும் இந்த பார்வையை வலியுறுத்தி சொல்றேன், சம்பு புலம் என்பது அழியாத புலம், என்றுமே இருக்கக்கூடிய புலம், நிரந்தரமான ஒரு உண்மை புலம். அந்த புலத்தின் உள்ளே ஒரு பெரும்புலம் அங்க இருக்கு. அந்த புலத்தை தான் அருட்புலம் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் இந்த அருட்புலம் இன்னும் இந்த விளக்கம் முழுமை பெறல, இன்னும் ஆழமா போகுது. அடுத்தது அணுப்புலம் அப்படின்றது அது உருவாக்கப்படுகின்ற புலங்கள். இப்போ ஒரு பொருள் உருவாகுதுன்னா அது ஒரு சின்ன புலத்தை உருவாக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இங்க கொண்டாந்து இங்க நான் மேக்னெட் இங்க வச்சுக்கிட்டேன்னா இங்க கொஞ்ச நேரத்துல நான் ஒரு அணுப்புலம் உருவாக்க முடியும். இங்க ஏற்கனவே புலங்கள் இருக்கு, ஆனா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், ஒரு புலத்தை உருவாக்குகின்றேன், ஒரு அணுப்புலம், அட்டமைஸ்ட் ஸ்டேஜ், அப்படி ஒரு குட்டி புலம் மாதிரி. அது நிரந்தரம் கிடையாது. அந்த புலம் நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், அந்த புலத்தை நான் போன பிறகு அந்த புலம் இங்க இருக்காது. அந்த புலம் அப்போ அப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கும், சரியா? இந்த ரெண்டு புலங்களை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ உயிர்கள் ரெண்டு புலங்கள்ல புலங்களோடையும் தொடர்பு இருக்கு, ரெண்டு புலங்களையும் பெற்று ஆக வேண்டும். ஏன்னா சில சமயம் நமக்கு அந்த தேவைகள் இருக்கும் போது அந்த புலத்தின் உள்ளே நுழையணும், அந்த புலம் கிடைக்கும். இது எப்படி
அழகாக சிந்திச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதில் ரொம்ப ஆழமானது. ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில டெம்பரரி புலத்தை நம்ம உருவாக்க முடியும், ஃபீல்டை உருவாக்கி அந்த புலத்தின் உள்ளே நாம் சில உண்மைகளை கண்டு அந்த தேவைகளை எடுத்துக்கொள்வது. பிறகு அந்த அதே அந்த சம்ப புலம் நிறைய புலங்களின் அந்த புலங்களுக்கு ஏதுவாக இருந்து நமக்கு துணை செய்கின்றது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ அந்த சின்ன சின்ன குட்டி புலங்கள் அணுப்புலங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் வந்து குட்டி ஃபார்முலஸ். நீங்கள் பண்ணுறதை வந்து இப்போ நிறைய இதில் வந்து குட்டி குட்டி ஃபார்முலஸை பண்ணுறீங்க, சின்ன சின்ன ஃபார்முலஸ் பண்ணுறீங்கன்னா ஓ இது இருக்கும். ஏன்னா டெம்பரரிலி இப்போ ஏதாவது ஒரு ஒரு மோட்டோ எடுத்து சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல புலம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸில் அந்த இயக்கத்தில் அந்த இடத்துல அந்த ஒரு புலத்தை அது உருவாக்கி கொடுத்துரும். அந்த உருவாக்கிய பிறகு நம்ம என்ன செய்கிறோம், அந்த குளத்தின் உள்ளே நுழைஞ்சோன்னா அதனுடைய வைப்ரேஷன்ஸ் அதனுடைய தாக்கங்களை நாம் பெறுகின்றோம். இப்போ புரியுதுன்னா அப்போது இங்கே இப்படி தான் இந்த சம்புப்புலமும் அணுப்புலமும் வேறுபடுகின்றது. சரியா, சம்புப்புலம் அப்படின்றது அந்த இந்த புலம் இருக்கும் போயிடும் தேவைக்கானது. இதே வந்து ஒரு இயல்பான ஒரு நிலையில் நான் உங்களுக்கு விளக்குறேன்.